அவங்க மத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ண அந்த நோட்ல எழுதி வச்சு நான் வரைக்கும் பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் சிஸ்டரையும் ஐயாவும் நான் பார்த்தேன். நியூ இயர் அன்னைக்கு அவங்க வந்து எல்லாத்துக்கும் வாக்கு திட்டம் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க, ரொம்ப வருஷமாக எங்கள் வீடு கட்டாமல் ஒரு 1.5 வருஷமாக கடந்துச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு ப்ராபஸியை எங்களுக்கு வந்து கொடுத்தது வந்து நான் 6 மாதத்தில் வீடு கட்டி முடிப்பீங்கன்ட்டு. ரெண்டாவது வந்து அந்த அக்காவுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க. அதேமாரி சத்துல ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் கண் கூட பார்த்து வந்து அந்த அக்காவுக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுத்தேன். நான் கேட்கப்ப எங்கள் அம்மாட்ட நான் கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, 15 வருஷமாக அவங்க குழந்தை பாக்கிட்டாருந்தே அவங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் வீடு அதேமாரி கட்டாமல் இருந்துச்சு. ஐயா வந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணப்ப உங்கள் வீடு சீக்கிரம் பிரகாசமாக மாறப்போன்னு சொன்னாங்க. எங்களுக்கான கிடைச்ச லோன் அவ்வளோ எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு லோன் அவ்வளோ தள்ளி தள்ளி போனுச்சு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் ஏதோ, அப்பா உங்களுடைய சித்தம் ஏதோ இருக்கனால்தான் இப்படி டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது ஐயா மூலியமா அதேமாரி எங்களுக்கு லோனும் நல்லபடியாக கிடைச்சிச்சு. அதுக்கு ஆண்டவருக்கு சோத்திரம், நன்றி அப்பா. எனக்கு அந்த அக்காவுக்கு குழந்தை அந்த ஆயா என்கிட்ட சொல்றப்ப நான் அப்போ பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்காக. அந்த ஆயா இந்தமாரி ஃபஸ்ட்டு ஒன் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்ட்டே சொன்னி அன்னி தானே அக்காவை கூட்டி போய் இதுமாரி பண்ண ஆண்டவருடைய வார்த்தை அவங்க ஜெபிச்சாங்க. அதேமாரி அந்த கேரட்ஸ் போகிறப்ப அவங்க வீட்லேயும் ஐயாவும் சிஸ்டர் எல்லாம் ப்ரேயர் பண்ணுறப்ப சொன்னால் அடுத்த வருஷம் நாங்கள் ப்ரேயர் பண்ண வரப்ப இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாரி ஆண்டவர் அதை கொடுத்தார். அந்த கிருபைக்கு நன்றி. எனக்கே அந்த அந்த அம்மாச்சி ஆயா சொல்கிறப்ப இதுமாரி ஷாம்ல அக்கா கன்சிவாக இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கே என்னமோ எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அவங்கள்ட்ட என்கிட்ட பேச முடியல, எனக்கு அழுகையாக வந்து தேவன் நீ எவ்வளோ ஒரு பெரியவராக இருக்கப்பா, இதோட வேற என்ன ஒன்று. தேவனுக்கு நன்றி, சூத்திரம் தகப்பானே.